அடுத்தபடியாக நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு நபர், ரொம்ப பாவமான கேரக்டராக இருந்தாலும் சரி, ரொம்ப வில்லத்தனமான கேரக்டராக இருந்தாலும் சரி, ஐயாவுக்கு வந்து அது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் டீலிங் மாதிரி எல்லா படத்துலையுமே ஒரு சமையான ரோல் ப்ராமினெண்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. சமுத்திரகணி சார், உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் இன்றைக்கி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததில் பெருமகிழ்ச்சி. தம்பி வினோதை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஒரு சில மனிதர்களை பார்த்தாலே போதும் நமக்கு ஒரு எனர்ஜி வரும், அந்த மாதிரி ஒரு சக்தி. நான் சொன்ன ரெண்டு பேருமே நந்தன், அதாவது ஒரு நல்ல கதையை நம்ம பண்ணிட்டா போதும், அது செலக்ட் பண்ணிக்கிடும் யார் யார் தனக்கு வேணும்னு. நம்ம யாரையோ நினச்சி எழுதியிருப்போம், ஆனால் அது செலக்ட் பண்ணி கூப்பிடும். வா சசி, வா, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும். அப்படி அதுவாக தன்னை டிசைன் பண்ணிக்கிட்ட ஒரு படம் தான் நந்தன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இதுக்குள்ளே நானும் வந்தேன். நான் வந்தது எனக்கே தெரியாது, திடீர்னு ஒரு நாள் எங்கே இருக்க அப்படின்னாங்க. நான் வந்தேன், சும்மா சசியை பார்க்க போனேன், பேசினேன். சரவணன் சார் வந்து இந்த மாதிரி விஷயம் சார் விஷயம் அப்படின்னா நல்லா இருக்கே அப்படின்னா, இது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆ இது அதை விட நல்லா இருக்கே, சரி வாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு படைப்பு. சரவணன் உழைப்பு வந்து ரொம்ப அளப்பரியது. ரொம்ப முதல் படத்துலையும் ரெண்டாவது படத்துலையும் அவருக்கான இடம் கிடைக்கலையேன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. இந்த படம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்த கொடுக்கும். சரவணன் வாழ்த்துக்கள். என்னென்னா, இந்த சமுதாயத்தின் மீது பேரன்பு கொண்டவன் ஒரு எழுத்தாளனாக இருந்தால் எழுதி தீப்பான், ஒரு பாடலாசிரியனாக இருந்தால் பாடி தீப்பான், ஒரு படைப்பாளியாக இருக்கும்போது தன்னுடைய கோபத்தை படைப்பில் தான் காட்ட முடியும். நிறைய நிஜங்களை பேசக்கூடிய ஒரு படைப்பு அப்படி இருந்தது. படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் அண்ணனை அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம், ஆனால் அவர்கிட்ட பேசவே இல்லை. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன், அவ்வளோ கோபம் வந்துருச்சு. அது வந்து அது அது நடிகராகவும் இந்த கதை அந்த தாக்கத்தை நம்மளை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெருமகிழ்ச்சி எனக்கு. சசி, சசி வந்து ஏன்னா அவன் கூடவே இருந்திருக்கேன், அவனை அப்படி பார்த்துருக்கேன், அவனை பொத்தி பொத்தி பார்த்துக்கிறேன் நான். ஆனால் திரையில் அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அடித்தா கூட அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் நிஜமான ஆட்களுக்கு நடுவில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நடிக்கிறன்ற பேரில் அடித்தே கொண்டுருவாங்க. அதுதான் நடந்திருக்கு. அது ஒரு காட்சி, என்னால் அது இப்போ கூட நினச்சா கூட ஒரு மாதிரி படபடப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு காட்சி அது. உண்மையிலே சசி வந்து நந்தனுக்கு முன் நந்தனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தளம் சசிக்கு கிடைக்கும். தம்பி, நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஸ்ருதி, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த ஒரு ஷாட் போதும், ட்ரெயிலரில் வந்துச்சு பாருங்கள். தமிழகமே எழுந்து உங்களுக்காக கைத்தட்டுமா. வாழ்த்துக்கள். ஏன்னா அவரை மிதிக்கும் போது நான் எழுந்திரிச்சு கைத்தட்டினேன், ஏன்னா அது தேவையான ஒரு இடம், அற்புதமான ஒரு 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 இடத்துல அமையணும். ஒரு சில விஷயங்கள் அது அமைஞ்சிருக்கு. இதை கொண்டு போய் ஜனங்கக்கிட்ட எப்படி வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 52 வாரம் இருக்குது. இந்த 52 வாரத்தில் ஒரு 7-8 பெரிய படங்கள் ரொம்ப, ஏ நீ யார் வந்துடாதீங்க வந்துடாதீங்கன்னு மறிச்சிருவாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய படம் வந்தால் ரெண்டு வாரத்துக்கு வேறு எந்த படமும் வரக்கூடாதுன்றவாங்க. அந்த மீதி இருக்க நேரத்தில் தான் போவோம், 7-8 படங்கள் வந்து விழுந்து அதில் நல்ல படங்கள் சிதைக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஏதோ நடந்து ஒரு 200 படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 20 படம் ஓடுது அப்படின்னா, அதில் ஒரு 10 படம் கமர்ஷியல் படமாக இருக்கும், ஒரு 10 படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களாக இருக்கும். அந்த நல்ல படங்களை காக்கக்கூடிய ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அண்ணன் ரவி அண்ணன் உள்ளே வந்திருக்காரு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ணன், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை சரியாக கொண்டு போய் ஜனங்கிட்ட வைங்க, ஏன்னா இது அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நடக்கும். அது நடக்க விடாமல் மனிதன் மனிதனாக மாற வேண்டும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு அடிநாதம். இது வெல்லணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஜனங்க முன்னாடி வைக்கணும். சின்ன சின்ன மாற்றங்கள், யாராவது ஒரு 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 மனிதன் மாறினா கூட போதும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும், அதுக்கு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜிப்ரான் சார், இசை பேசிச்சு சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். ஏன்னா
படம் முடிச்சுட்டு வந்தோடனே சசிட்டு சொன்னேன், மியூசிக் வேறு மாதிரி இருக்குடா, அது 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 வேறு ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். சிப்ரான் சார் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.